அனைவருக்கும் இனிய வணக்கம். கமாடிட்டி மார்க்கெட் ப்ளஸ் ஈக்விட்டி மார்க்கெட்டில் டெய்லியுமே ஒரு ப்ராப்பரான ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி நல்ல ஒரு ப்ராஃபிட் பண்ணிட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா க்ரூடாயில், நேச்சர்கேஸ், பேங்க் நிஃப்டி லைவாக மார்னிங் செஷன் எடுத்திருந்தோம். ஈவினிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வீடியோ அப்லோட் பண்ண முடியல. இருந்தாலுமே க்ரூடாயில், நேச்சர்கேஸ், பேங்க் நிஃப்டியில் எந்த அளவுக்கு இன்றைக்கி ட்ரேட் பண்ணியிருக்கலாம், ஒரு ப்ராஃபிட் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு ஒரு 27 ஆல்மோஸ்ட் அரௌண்ட் ஒரு 28,000 வரைக்கும் ப்ராஃபிட் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பாக வந்துச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஓப்பன் பொசிஷன் பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு 40,000 ஆல்மோஸ்ட்டு குரூப்பில் சொல்லியிருக்கோம். 40,000 வரைக்கும் டார்கெட் இருக்குது. அதனால் 3,000 மட்டும் ரிஸ்க் வைக்க சொல்லியிருக்கோம் சரிங்களா. ஆல்மோஸ்ட்டு பொசிஷனில் இருக்குது. அது வந்து பார்த்திங்க அப்படின்னா எதனால் எடுத்து வைக்க சொன்னோம் அப்படிங்கிறத நம்ம பார்த்தலாம். இது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி மார்னிங் நம்ம கொடுத்த லெவல்ஸு சரிங்களா. க்ரூடாயில், நேச்சுரல் கேஸ், பேங்க் நிஃப்டி, இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மந்த்லியோட டார்கெட் என்ன அப்படிங்கிறது. இப்போ அந்த வகையில் நேச்சுரல் கேஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு டார்கெட் ஆல்மோஸ்ட்டு அச்சீவ்ட் ஆயிடுச்சு. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜியில் நம்ம இன்னும் வந்து நம்ம பிரேக் அவுட் ஆகலை சரிங்களா. 39,500 பிரேக் அவுட் ஆனால் தான் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1,500 2,000 மைண்ட் ஏறுறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். க்ரூடாயில் பொறுத்தளவுக்கு ஒரு பை சான்ஸ் கொடுத்துருந்தோம் இன்றைக்கி. ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா எதுக்கு மேலே கொடுத்துருக்கோம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 6,820 மேலே பை சான்ஸு. பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு கால் ஆப்ஷன் பை 23 பை பண்ணியிருக்கான். ரிஸ்க் வந்து 3,000 ஒன்லி. அடுத்து ஹோல்டிங்கில் இருக்குது. க்ரூடாயில் பொறுத்தளவுக்கு 6,920 மேலே பை ஆக்டிவிட்டாக கொடுத்துருந்தோம். அது எந்த எதனால் நம்ம கொடுத்தோம் அப்படிங்கிறதையும் நம்ம இப்போ பார்த்துடலாம் சரிங்களா. சரி, இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பேங்க் நிஃப்டியில் நம்ம செக் பண்ணிடலாம். பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு எதனால் வந்து ஒரு கால் ஆப்ஷனுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிற நம்ம பார்ப்போம். டெய்லியில் நம்ம செக் பண்ணோம் அப்படின்னா பியூர் பாயிண்ட்டுக்கு கீழே தான் ப்ரைஸ் இருக்குது சரிங்களா. இல்லைன்னு மறுக்க முடியாது. அதே டயத்தில் ஏடிஎக்ஸோட ஸ்ட்ரென்த்து உங்களுக்கு ப்ராஃபிட் புக்கிங் ஸ்ட்ரென்த்தாக நம்மளால் பார்க்க முடியாது. ரொம்ப அதிகமான ப்ராஃபிட்டு போகாது. ஒரு 40,000 வரைக்கும் போயிட்டு ரிவர்ஸ் ஆகிறதுக்கு சான்சஸாக இருக்கும் சரிங்களா. சரி, இப்போ இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா 15 மினிட்ஸ் ஸ்ட்ராட்டஜி இன்றைக்கி வந்து கேப் அப்பில் ஓப்பன் ஆயிடுச்சு. கடைசி வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான பைக்கு தான் ஒரு வாய்ப்பாக நம்ம பார்த்தோம். அதனால தான் பொசிஷன் எடுத்து வச்சுருக்குறோம். நாளைக்கு 38 ஆல்மோஸ்ட்டு 39,400 பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா ஒரு 600-700 பாயிண்ட் வரைக்கும் ரெக்கவர் ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. கடைசி டயத்தில் ஏடிஎக்ஸோட ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருந்த மாதிரி நம்மளால் பார்க்க முடியுது. பொசிஷன் ஸ்டில் வந்து நம்ம பொசிஷன் ஹோல்டு பண்ணியிருக்கோம் சரிங்களா. லாஸ் ஆச்சுன்னா 3,000, ப்ராஃபிட் வந்தால் 30,000. கேப் அப்பில் நாளைக்கு வந்து மார்க்கெட் லீவு, நாளை மறுநாள் கேப் அப்பில் ஓப்பன் ஆச்சு அப்படின்னா ஆல்மோஸ்ட்டு 3,000 20,000-30,000 வரைக்கும் ப்ராஃபிட் வர்றதுக்கு ஒரு வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா. அது பொசிஷனாக வச்சுருக்கோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா க்ரூடாயில். க்ரூடாயில் பொறுத்தளவுக்கு இன்றைக்கி ஃபங்க்ஷன்னால நம்ம நல்லா வீடியோ அப்லோட் பண்ண முடியல ஈவினிங் செஷனில். இருந்தாலுமே மார்னிங்கே சொல்லியிருந்தோம் சரிங்களா. சூப்பர் ட்ரெண்டு ரெட்டில் இருக்குது. ஏடிஎக்ஸோட ஸ்ட்ரென்த் இல்லை. அதே டயத்தில் 15 மினிட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா பை சான்ஸ் ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நேற்று 6,760 பை சான்ஸ் தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா 6,900 மேலே நம்ம பை சான்ஸ் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்தோம் 12 PM ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜியில். அது வந்து இப்போ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 120 பாயிண்ட் வரைக்கும் ரெக்கவர் ஆயிருக்கு. ரிஸ்க் எடுத்தால் தான் மார்க்கெட்டில் ஏர்ன் பண்ண முடியும். ரிஸ்க் எடுக்கிறோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 5 மினிட்ஸோட சூப்பர் ட்ரெண்டாக ஸ்டாப் லாஸாக வச்சுக்கணும் சரிங்களா. எந்த இடத்துல வேணாலும் நம்ம என்ட்ரி எடுக்கலாம். நம்ம சொன்ன ப்ரைஸ் வந்துச்சுன்னா ஆல்மோஸ்ட் 6,920 நீங்கள் என்ட்ரி எடுத்திருந்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 7,000 வரைக்கும் போயிட்டு மீண்டும் டவுன் ஆகி இந்த சூப்பர் ட்ரெண்டு ரெட்டாக மாறினா தான் பொசிஷன் விட்டு எக்ஸிட் ஆகணும். ஆல்மோஸ்ட் நம்மளோட ஃபஸ்ட்டு டார்கெட்டே அச்சீவ். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இதே நம்ம சொல்லியிருக்கோம். க்ரூடாயிலோட ஃபஸ்ட்டு டார்கெட் என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா 7,040 மந்த்லியோட 7,000 ஃபஸ்ட்டு ஆல்மோஸ்ட் செகண்ட் டார்கெட் இஸ் கம்ப்ளீட்டட் சரிங்களா. சரி, அது வந்து பார்த்திங்கன்னா குரூப் நிறைய பேர் நல்ல ஒரு ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க, சில பேர் மிஸ்ஸும் பண்ணியாச்சு. சரி பரவாயில்ல சரிங்களா. வாய்ப்பு கிடைக்கிறப்ப என்ட்ரி எடுக்கலாம். நேற்று நேச்சுரல் கேஸில் 20 பாயிண்ட் டவுன் ஆச்சு. இன்றைக்கி கூட இல்லை, 150 பாயிண்ட் ரெக்கவர் ஆகிருக்கு. நம்ம பல டைம் நம்ம சொன்னோம் லாஸ்ட் வீக்கில் இருந்தே மந்த் ஸ்டார்டிங் ரொம்ப முக்கியம், மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறது. கரெக்டாக என்ட்ரி எடுக்கிற ஸ்டாப் லாஸ் மட்டும் 5 மினிட்ஸோட சூப்பர் ரெண்டாக ஸ்டாப் லாஸாக வச்சிங்க அப்படின்னா மந்த் ஆரம்பத்தில் 1ஆம் தேதியிலேருந்து 15th வரைக்கும் ஆல்மோஸ்ட் அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டியில் மட்டும்தான் இன்றைக்கி நம்ம பண்ணியிருக்கோம். ஏன்னா நம்ம மிஸ் பண்ணிட்டோம் சரிங்களா. க்ரூடாயில் நம்ம பண்ண வேண்டியது, இதில் மட்டுமே 30,000 நம்ம பண்ணியாச்சு சரிங்களா. சரி, இருந்தாலுமே வாய்ப்புகள் கிடைக்கும். இன்றைக்கி போயிடுச்சுன்னா இன்றைக்கே மார்க்கெட் க்ளோஸ் ஆக போகிறது கிடையாது. நாளை வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் செஷன் லீவு, ஈவினிங் செஷன் இருக்குது. ஈக்விட்டி மார்க்கெட் ஃபுல்லாகவே ஹாலிடே தான். வியாழக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு
ப்ராஃபிட்டுக்கு ஒரு வாய்ப்பு அதிகமாக நம்ம பார்க்குறோம் சரிங்களா. அடுத்து நேச்சுரல் கேஸ், நேச்சுரல் கேஸை பொறுத்தளவுக்கு என்ன சார் சொல்லியிருக்கோம், டெய்லியில் பியூர் பாயிண்ட் கீழே ப்ரைஸு சூப்பர் ட்ரெண்ட் ரெண்டு ஏடிஎக்ஸோட ஸ்ட்ரென்த்து எக்ஸ்டர்னரி செல்லிங் ஸ்ட்ரென்த்து. ஆல்மோஸ்ட் நேத்தே வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட செல்லிங் டார்கெட் 513 சொல்லியிருந்தால் ஆல்மோஸ்ட் டார்கெட் முடிஞ்சிச்சு, 518 வரைக்கும் போயிருந்தது. அதுக்கப்புறமும் வந்து பார்த்திங்கன்னா இறங்கணும்னு நம்ம சொல்ல முடியாது. இன்றைக்கி ப்ராஃபிட் புக்கிங்கில் ரெக்கவர் ஆகிட்டுருக்கு சரிங்களா. இருந்தாலுமே செல்லுக்கு தான் நம்ம ஒரு வாய்ப்பாக நம்ம பார்க்குறோம். தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுங்கள், கார்டி புக்கோட ட்ரேட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது ப்ராப்பரான கைடன்ஸ் சப்போர்ட் எப்படினா வாட்ஸ்அப் குரூப் ஷேர் பண்ணுங்கள். நம்ம ஆன்லைனில் டெக்னிக்கல் கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம், தேவைப்பட்டால் ஜாயின் பண்ணுங்கள். ஒரு ப்ராப்பரான கைடன்ஸ் பண்ணால் மட்டுமே மார்க்கெட்டில் யூஸ்ஃபுல்லான ப்ராஃபிட் பண்ண முடியும். வாழ்த்துக்கள், நன்றி.